மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர ஏதுவாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து கடிதத்தை வழங்கினார். பிரதமர் மோடியின் ராஜினாமாவை ஏற்றது குடியரசுத் தலைவர் மாளிகை. புதிய அரசு பதவியேற்கும் வரை காபந்து பிரதமராக மோடி தொடர்வார் எனவும் அறிவிப்பு. புதிய அமைச்சரவை பதவியேற்க ஏதுவாக 17வது மக்களவையை கலைக்க பரிந்துரைத்து தீர்மானம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பிரதமர் மோடி இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது குறித்து விவாதம். டெல்லியில் இன்று மாலை 6 மணிக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம். மத்தியில் ஆட்சி அமைக்க வியூகம் வகுப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக எம்பிக்கள் உற்சாக வரவேற்பு. சர்வாதிகாரத்தனமான ஒற்றையாட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. நாட்டை வழிநடத்த 40-40 என்ற மகத்தான வெற்றி பெருந்துணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஒடிசாவில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நவீன் பட்நாயக். சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஆளுநரிடம் கடிதம் அளித்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் இடைக்கால ஜாமீன் வழங்க மறுப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இடைக்கால ஜாமீன் நீட்டிப்பு கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் சுமார் 1 கோடி வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ள அதிமுக கூட்டணி. அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பதாக கூறி வரும் நிலையில் வாக்குகள் குறைந்ததால் தலைமை அதிர்ச்சி. மத்தியில் யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்த பின்னர்தான் அடுத்தது என்ன என்பது தெரியவரும். குடியாத்தத்தில் செய்தியாளரின் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். ஆக அதே நேரத்தில் இந்திய கூட்டணி சார்பிலும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கும் தெரியும். ஆகையினால் முதலில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தெளிவான பிறகுதான் அடுத்த நீங்கள் கேட்ட கேள்விகளெல்லாம் பதில் சொல்ல முடியும். கோவையில் திமுக டெபாசிட் கூட வாங்காது என கூறிய பாஜகவினர்தான் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தனர். அமைச்சர் கே என் நேரு விமர்சனம். அவங்க தான் சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க தான் அப்படி இருக்கிறாங்க, என்ன செய்ய. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து. பொருளாதாரம், சமூக நீதி, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்துவார் என்று நம்பிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் கனிமொழி மலர்தூவி மரியாதை. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்று சென்னை திரும்பியதும் அஞ்சலி. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பிரிவினைவாதிதான் சீமான். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் தாக்கு. ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம் வாக்களிக்கிறாங்களோ அதை விட ஆபத்தான செய்தி எதுவுமே கிடையாது. அவரும் ஒரு பிரிவினைவாதி தான், ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவர் அவரு.
தமிழக மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக அண்ணாமலை பேட்டி. தமிழகத்தில் பாஜக வாங்கிய வாக்குகள் பணம் கொடுக்காமல் வாங்கப்பட்டவை என பெருமிதம். நான் வாங்கியிருக்கக்கூடிய 450,000 வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள். ஆனால் யாரும் கைத்தட்டாது. அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கன்னா, தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும், ஷார்ட்கட் எடுக்காமல் இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும். தேர்தலில் பணம் கொடுக்காமல் நேர்மையுடன் தனித்து களம் கண்டதாக நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணாமலை பாராட்டு. சீமான் பாதை வேறு, தங்களது பாதை வேறு எனவும் திட்டவட்டம். சென்னையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆஜர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பிடிபட்டது தொடர்பான விசாரணை. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மாலை நேரத்தில் திடீரென இருள் சூழ்ந்து காணப்பட்ட வானம், இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தின் சில இடங்களில் திடீரென்று பெய்த கனமழை. வெப்பத்தை தணிக்கும் வகையில் பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. காயதே மில்லத்தின் 129வது பிறந்த நாள் விழா. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நினைவிடத்தில் அரசு சார்பில் அமைச்சர் கே என் நேரு மரியாதை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 6,725 ரூபாயாக நிர்ணயம். பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு. நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் திறந்து வைத்தார். டெல்லியில் ஆம் ஆத்மி அலுவலகத்திற்கு இடம் ஒதுக்கும் விவகாரம் தொடர்பாக 6 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொடர்ச்சியாக 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வாழ்த்து. இரு நாடுகளின் உறவுகள் மேலும் வலுவடையும் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அஸ்வின் மீண்டும் இணைந்ததால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. தோனிக்கு அடுத்தபடியாக இருக்கும் முக்கிய பொறுப்பை நிர்வாகம் வழங்கும் என தகவல். மக்களவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினி வாழ்த்து. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடிக்கும் வாழ்த்து. மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் திமுக கூட்டணி தலைவர், என்னுடைய அருமை நண்பர், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது வாட்டி மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பதவியேற்க போகிறார், அவருக்கு என்னுடைய பாராட்டுகள்.